32 Dental Cosmetics and Aesthetics சிவா இப்போ நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவரை வச்சு படம் பண்ண போறாரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் வர மிச்சம் இருக்கிறதால அதுல வேற கான்சென்ட்ரேட் பண்ணி செட் எல்லாம் பிரிச்சு சென்னைக்கு மாத்திட்டு இருக்கான்ற செய்தி நம்ம ஆல்ரெடி பாத்துருந்தோம் அப்படிப்பட்ட சிறுத்தை சிவா இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காராம் அண்ட் அதுல அவர் ஹீரோவா நடிக்க வச்சா தளபதியை தான் வைப்பேன் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்காரு ஏன்னா அவரோட ட்ரீமே வந்து தலை கூட பண்ணும் தலை கூட நிறைய படம் பண்ணிட்டாரு அடுத்து சூப்பர் ஸ்டாரோட பண்ணோம் இப்போ அண்ணாத்தில அது நிறைவேறிடுச்சு அடுத்து நம்ம தளபதி தான் டார்கெட் அப்படிங்கறதால தளபதியோட பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா தேனாண்டால் பிலிம்ஸ் தான் அந்த படத்தை அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு ஸோ இந்த கதையை சிறுத்தை சிவா தளபதி கிட்ட சொல்ல தளபதி ரொம்பவே எந்தவாய் அடடா கதை செமையா இருக்கே படம் பண்ணிடலாம் பிரதர் அப்படின்ற மாதிரி வாக்கு வேற கொடுத்துருக்காராம் தளபதியோட மாஸ்டர் படம் அவரோட அறுபத்தி நான்காவது திரைப்படம் சோ அது முடிஞ்சக்கப்புறம் அறுபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஏ ஆர் முருகதாஸோட இணைய போறாங்கன்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் போகும் போது அடுத்து அறுபத்தி ஆறாவது திரைப்படமா பாண்டியராஜ் பண்ண போறாரு இல்ல இல்ல மகிழ் திருமேனி பண்ண மாதிரி தான் வந்துச்சு ஆனால் இப்போ அவர் சிறுத்தை சிவாக்கு ஓகே சொல்லிட்டாருனா அறுபத்தி ஆறாவது திரைப்படத்தை நம்ம சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணுவாருங்க இந்த திரைப்படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு நேட்டிவிட்டி கலந்த லுக்கில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சிறுத்தை சிவாவோட படங்கள்லாம் எடுத்திங்கனாலே மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் ஹீரோஸ் வந்து நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு கதாநாயகனை தான் காட்டுவார் நம்ம வீரம்ல எப்படி நம்ம தலையை வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வேட்டி சட்டையில் அழகாக காமிச்சாரோ அதே மாதிரி தான் அன்னாத படத்திலும் சூப்பர் ஸ்டாராக காட்ட போறாரு அதே லுக்ல நம்ம மறுபடியும் தளபதியை பார்க்க போறோம் அப்படின்னு அவளா காத்துட்டு இருக்காங்க இந்த கூட்டணி சேருமா சேராதான்றத காலம் தான் பதில் சொல்லும்